தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கில் 80 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் சரி நிலை கொண்டுள்ளது. இது தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக பகுதியில் சென்னை ஒட்டி இன்று மாலை அல்லது இரவு ஏற்கனவே இது சற்று கடப்பதற்கு தாமதமாகும் என்ற அறிவிப்பையும் தெரிவித்திருந்தன. எனவே இன்று மாலை இது கடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய தினசரி வானிலை ஆய்வு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய காரணமாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில் தொடர் மழை பெய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையானது நீடிக்கும் என்றும், அதாவது சென்னைக்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் ஆனது கண்டிப்பாக நீடிக்கும் என்பதையும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட் மாவட்டங்களிலும் சரி ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்தது. அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் பெய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தர்மபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையானது பெய்து வரக்கூடிய செய்தியும் நாம் பார்த்து வருகிறோம். நாளையும் சரி நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் சரி அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு இந்த கனமழையானது தொடரும் என்பதையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையை பொறுத்த மட்டிலும் சரி இன்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தினசரி வானிலை அறிக்கையிலும் சரி சென்னையை பொறுத்த மட்டும் அடுத்த 48 மணி நேரத்தில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரில் அதி கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்திலும் சரி அதிகனமழையானது 3 இடங்களிலும், மிக கனமழையானது 23 இடங்களிலும், கனமழையானது 21 இடங்களிலும் பதிவாகியுள்ளதையும் அவர்கள் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் தாம்பரத்தை பொறுத்தமட்டில் 23 சென்டிமீட்டரிலும், மேலும் திருவள்ளூர் பொறுத்தமட்டில் 22 சென்டிமீட்டரிலும் பதிவாகியுள்ளது. அதனையடுத்து தொண்டையார்பேட்டையும் சரி, மேலும் திருக்கழுக்குன்றம் போன்ற பகுதிகளும் சரி 12 சென்டிமீட்டர் அளவிலும் மழையின் அளவானது பதிவாகியுள்ளது. குறைந்த அளவிலும் சரி ஊத்துக்கோட்டை இடங்களிலும் சரி தலா 10 சென்டிமீட்டர் அளவிலும் மழையின் அளவானது பதிவாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த அக்டோபர் ஒன்று முதல் தற்போது வரை வடகிழக்கு பருவமழையில் பெய்த மழையின் அளவில் 40 சென்டிமீட்டர் தமிழகத்தில் பொறுத்தமட்டில் 40 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஆனால் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்த்தது 26 சென்டிமீட்டர் மட்டுமே. இதில் அவர்களுக்கு கூடுதலான ஒரு மழை பொழிவாக, முக்கியமாக தமிழகத்துக்கு ஒரு கூடுதலான மழை பொழிவாக 54 சென்டிமீட்டர் ஆனது கிடைத்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டிலும் சரி 24 சென்டிமீட்டர் எதிர்பார்க்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது 48 சென்டிமீட்டர் பதிவாகி அதில் 77 சென்டிமீட்டர் கூடுதலாக மழை பொழிவானது ஏற்பட்டுள்ளது. இன்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இடத்தலைவர் பாலச்சந்திரன் அவர்களும் குறிப்பிட்டார். மேலும் கடந்த 24 மணி நேரத்திலும் சரி பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தாம்பரத்தில் 23 சென்டிமீட்டரிலும், சோழாவரத்தில் 22 சென்டிமீட்டரிலும் போன்ற மழைகள் பதிவாகியுள்ளது.